சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸாம்பிள் நம்ம 5 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ப்ரடியூசர் அண்ட் சக்சஸர் ஆஃப் 0 and -8 அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பருக்கும் ப்ரடியூசர் சக்சஸர் ரெண்டையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆன் எ நம்பர் லைன். ஸோ நம்பர் லைனில் வரைஞ்சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்டீஜர் நம்பர் லைன் வரையணும் இல்லையா. ஸோ இன்டீஜர் நம்பர் லைன் அப்படின்னு சொல்லும்போது மிடில் ஜீரோ இருக்கும், அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நமக்கு தேவையான நம்பர்ஸ் வரைக்கும் வரைஞ்சிக்கலாம். ஸோ 0 வேணும், அப்புறம் -8 வேணும் இல்லையா. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸில் 8 - 8 வரைக்கும் போகலாம். ஸோ 0 பக்கத்துலேருந்து -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9. ஸோ சக்சஸர் அண்ட் ப்ரடியூசர் வரைக்கும் வேணும் இல்லையா. ஆரோ மார்க் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து இன்னும் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0 ப்ரடியூசர் அண்ட் சக்சஸர் ரெண்டையுமே மார்க் பண்ணிடலாம். ஸோ 0 இங்கே இருக்குது, ப்ரடியூசர் அப்படிங்கிறது வந்து பிஃபோர் நம்பர். ஸோ ஒரு நம்பருக்கு பிஃபோரில், ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் ப்ரடியூசர். ஸோ இது வந்து ப்ரடியூசர். ரைட் சைடில் இருக்கிறது நெக்ஸ்ட் நம்பர், ரைட் சைடில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து சக்சஸர். சக்சஸர் அப்படிங்கிறது ஆஃப்டர் நம்பர். ஸோ இது சக்சஸர், இது ப்ரடியூசர். ஸோ 0 ப்ரடியூசர் -1, 0 சக்சஸர் 1. அதே போல் -8 ப்ரடியூசர் அண்ட் சக்சஸர் வரைஞ்சிக்கலாம். ஸோ -8 பிஃபோரில் இருக்கிறது ப்ரடியூசர், -8 ஆஃப்டரில் இருக்கிறது சக்சஸர். ஸோ -8 பிஃபோர் நம்பர் வந்து -9. ஸோ -8 ப்ரடியூசர் -9, -8 சக்சஸர் -7. ஸோ இதை எழுதிடலாம். ஸோ ப்ரடியூசர் ஆஃப் 0 இஸ், ப்ரடியூசர் அப்படிங்கிறது வந்து பிஃபோர் நம்பர் இல்லையா. ஸோ ப்ரடியூசர் ஆஃப் 0 வந்து -1, சக்சஸர் அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் நம்பர். ஸோ சக்சஸர் ஆஃப் 0 வந்து 1. ப்ரடியூசர் ஆஃப் -8 இஸ் -9. ப்ரடியூசர் அப்படிங்கிறது பிஃபோர் நம்பர், சக்சஸர் ஆஃப் -8 வந்து ஆஃப்டர் நம்பர். ஸோ -7. அடுத்த எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 6, கம்பேர் -14 and -11. ஸோ கம்பேர் அப்படின்னா எது ஸ்மால் எது கிரேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சிம்பிள் போட சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் தேனா, கிரேட்டர் தேனா, ஈக்குவல் டுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பேர் பண்ணுறது அப்படின்னா அதுதான். ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எது ஸ்மாலர் எது கிரேட்டர் அந்த மாதிரி நம்ம அதை கம்பேர் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, 14 தான் கிரேட்டர் நம்பர், 11 தான் ஸ்மால் நம்பர் நமக்கு தோணுது இல்லையா. ஆனால் இது வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவில் இருக்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வருது அந்த ஆர்டர் நம்ம பார்க்கணும். ஒரு நம்பருக்கு பிஃபோரில் இருந்ததுன்னா அது வந்து ஸ்மால் நம்பர் இல்லையா. நம்ம 1, 2, 3 பார்க்கும்போதே ஒரு நம்பருக்கு ரைட் சைடில் மூவ் ஆக ஆக தான் அந்த நம்பர் வந்து கிரேட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பேக் சைடில் மூவ் ஆக ஆக அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ 3 விட 2 சின்னது, 2 விட 1 சின்னது அந்த மாதிரி. ஸோ லெஃப்ட் சைடு மூவ் ஆக ஆக நம்பரோட வேல்யூ வந்து குறையும், ரைட் சைடு மூவ் ஆக ஆக வேல்யூ வந்து கூடும். அதே போல் தான் நெகட்டிவ் நம்பர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா -14 விட -13 கிரேட்டர், -13 விட -12 கிரேட்டர், -12 விட கிரேட்டர் இல்லை -11 கிரேட்டர். இந்த மாதிரி பார்க்கும்போது -1 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் நம்பர். ஓகே, ஸோ இப்போ -14 -11 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். -14 இங்கே இருக்குது, -11 இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதில் -14 வந்து ஸ்மால் நம்பர், -11 வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ -11 விட இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா -14, அப்போ -14 தான் ஸ்மால் நம்பர். ஸோ -14 இஸ் லெஸ் தன் -11, தட்ஸ் ஆல். ஸோ நெகட்டிவாக பொறுத்த வரைக்கும் நம்பர் கிரேட்டராக இருந்தால் அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 7, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ கொஞ்சம் இன்டீஜர் நம்பர்ஸ் கொடுத்து அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெகட்டிவ் நம்பர்ஸையும் பாசிட்டிவ் நம்பர்ஸையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால் டு பிக் இல்லையா. ஸோ ஸ்மால் டு பிக் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்மால் நம்பர்ஸில் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது -15, -7, -5, -20. அடுத்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 0 நம்ம விட்டுறலாம், 12, 3, 1, 25, 18. ஓகே, ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எப்படி எழுதணும் அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ்லேயே எது கிரேட்டராக இருக்கோ அதுதான் ஸ்மால் இல்லையா.
ஸோ மைனஸ் 20 தான் ஃபஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கடுத்து வந்து மைனஸ் 15, அதுக்கடுத்து மைனஸ் 7, அதுக்கடுத்து மைனஸ் 5, அதுக்கப்புறம் வந்து இங்கே 0 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 0வையும் எழுதிடுறோம். ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கும் பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கும் நடுவில் 0 வந்துடும் இல்லையா. ஸோ அந்த 0வை அதில் எழுதிடுறோம். அதுக்கடுத்து வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸில் ஸ்மால் நம்பர் தான் ஸ்மால் நம்பர். ஸோ அதே நார்மல் அசெண்டிங் ஆர்டர் படி 1, 3, 12, 18, 25. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அசெண்டிங் ஆர்டர். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.